वेलकम टू फ्रम्स किचन। इन्नीकी नाम सुपरा और हेल्दियाना और ब्रेकफास्ट रेसिपी दा पाक पोरो। इन्नीकी नाम पाक पोर रेसिपी वंदे रागी माल्ट। अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट दा ना एल्ला एडुत्तु वच्चिरुक्केन। वांगा इप्पो इंग्रेडिएंट एन्नन्नु पाक्कला। फर्स्ट वंदे ना वंदे पच्च पयिर वंदे अर कप एडुत्तु वच्चिरुक्केन। सिगप्पु अरिसी वंदे और अर कप एडुत्तु वच्चिरुक्केन। वंदे और अर कप एडुत्तु वच्चिरुक्केन। வெள்ள மூக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தெனை வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். கம்பு ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 6 இல் எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 6 எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 6 இல் எடுத்திருக்கேன். என்கிட்ட கோதுமையும் கேழ்வரகும் இல்லை, அதனால் நான் வந்து ரெண்டுமே மாவாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி முழு பயிராகவே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரை கப் இதை அரை கப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கேன், பேன் நல்ல சூடாயிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எல்லா இன்கிரீடியண்ட்டும் வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்கள். நல்ல வாசனை வந்து இது வந்து நல்லா வெடிச்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிராக் ஆகும் போதே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது சோளம் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜு. இப்போ இதை வந்து நாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பச்சை பயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுவும் நல்லா வறுத்துட்டாச்சு. இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். தெனை எடுத்துக்கிறேன். தெனை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வெள்ளை மூக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் மூக்கடலையும் வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை வந்து நாம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சிகப்பரிசி வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சிகப்பரிசி இல்லைன்னா நீங்க வந்து புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ரோஸ்ட் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை தலையை வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு எடுக்கணும். இதுவும் நல்லா வறுத்துட்டாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு வந்து நான் வந்து கேழ்வரகு மாவையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக சூடானால் போதும். இது வந்து பச்சை மாவு நான் சேர்க்கறதுனால அந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். வந்து நான் வந்து பாதாம் முந்திரி ஏலக்காய் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்கறது. நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும், அதனால நம்ம இதை வந்து சேர்க்கறது. இதுவும் நல்லா வறுத்துட்டுச்சு. அதையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து பிளேட்டில் போட்டு வச்சிடணும் இல்லையா, அதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சியில் பவுடரை அரைச்சிடலாம். ரெண்டும் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மாவு. இது சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இல்லையா நம்ம இந்த பவுடரு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறேன்.
பவுடர் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் பாதி தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போ கரைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா அது வந்து கட்டி கட்டிடும், அதனால தான் நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், நல்லா கரைச்சாச்சு வச்சுருக்கேன். அந்த இதில் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்க ஹாஃப் கப் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும், ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே நம்ம வந்து இதில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அது உருண்டை உருண்டையாக கட்டி கட்டிடும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு, நல்ல வாசனை வருது. நீங்கள் இதை வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுலேயும் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கலப்பாங்க. இது ஈஸியாக இதை வீட்லேயே நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வீட்லேயே மேக்ஸிமம் இருக்கும், சிலது மட்டும் நீங்கள் வெளியில் வாங்குறதா இருக்கும். இதில் வந்து எல்லா விதமான சத்தும் இருக்குது. காலையில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் கால்சியம், அயன், பொட்டாசியம், எல்லா விதமான சத்தும் இதில் இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கஞ்சி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். வந்து நான் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சத்து மாவு கஞ்சி. இப்போ இதில் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக வரும், அதனால் நான் வந்து பால் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனை, செம்ம ஹெல்தி. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கூட இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நம்மளோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது, எல்லா விதமான சத்தும் இதில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.